குட் மார்னிங் சார். யார் அது? இந்த வீட்ல மணியின் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, அவரை பார்க்க முடியுங்களா? பார்க்கலாமே. எங்கங்க? டேய் ஜம்பு, டேய் மணி, டேய் ஜம்பு, டேய் மணி, ஓ டேக் யுவர் சீட் சார். டெஃபினட்லி. டேய் வந்தற பண்ணா உட்காரா மணியா. சார் சாரி. எப்படா இருக்க? டேய் மணி, நீ நானும் ஒன்னா கிராமத்துல படிச்சிட்டு இருந்தோம், வர்றா இவ்வளவு பெரிய இடத்துல வசதியா வேலை செய்யற நீ? சௌக்கியமா இருக்கல்ல? சௌக்கியமா? பயத்துல கை வை. என்னடா குடுக்குடுங்குது, நிறைய தின்னுட்டியா? கேஸ் ஸ்டவ்லோ மடையா, இது தின்னத்தனால வந்த கேஸ் இல்ல, திங்காத்தனால உற்பத்தியான கேஸ். ஏடா வயிறு காயுது, அப்புறம் எதுடா சௌக்கியம்? ஏடடி நீ இவ்வளவு வசதியா இருக்கிறியே, உங்க முதலாளி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்றா, நானும் உன்ன மாதிரி சிகரெட் பிடிச்சி ஜாலியா இருப்பேன். நியாயமா பார்த்தா இங்க ஆளுங்க நிறைய இருக்கு, வேலை காலி இல்ல. ஆனா ஒண்ணு, எங்க முதலாளிக்கு இறக்க சுபாவம் அதிகம், அவர் மனசு இலகுற மாதிரி எதையாவது உன்னை பத்தி சொன்னா உனக்கு வேலை கிடைச்சிடும். சொல்ல, என்ன வேணா சொல்லு. கக்குவா இருமலு, இளம்பிள்ள வாதம், சீத பேதி, என்ன வேணா சொல்ற? நீ ஊமை, செருப்பை கட்டி அடிப்பேன். எவன் சொன்னா ஊமன்ட்டு உத்தா ரெண்டு அவர் பேசுண்டா? உன்னை ஊமையா நடிக்க சொல்லண்டா. அப்படி நடிச்சா மனசு இறங்கி வேலை கொடுத்துருவாரா? ஆனா ஊமை காது வேற கேட்காதப்பா. இது ஆதியில வந்த ஊமை இல்ல, பாதியில வந்த ஊமன் சொல்லுவோம். வெரி குட். முரளி முரளி, சரி சரி, ஜிகிட்ட ஜிகிட்ட போச்சு. என்னடா ஜிகிட்ட ஜிகிட்ட போச்சு? புரியலடா, ஊமை பாஷையில சிகரெட்டை கீழே போடுன்னு சொல்றேன், இனிமே நான் அந்த வீட்டுல இப்படிதான் அரையும் குறையுமா பேசுவேன், நீ தான் அர்த்தம் சொல்லிக்கணும். ஓகே பா. ஆஜீவ் வாங்கி முஞ்சி 30,000 என்னங்க? அது ஒரு பொசு. அப்ப கடன் வாங்கி வரல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் அது? என் ஃப்ரெண்டு, ஒரே ஊரு, பேரு ஜம்பு, நல்ல பையன், பாவம் ஊமை. ஐயோ, அப்ப பேச வராது? அதனாலதான் ஊமை. சும்மா இருங்க, இவனுக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. இது என்ன சத்திரமா சாவடியா? இங்க இருக்கிறவனுக்கே வேலை இல்ல. முயாயி முயாயி, உங்க பெய்ய மச்சி, உங்க பெய்ய மச்சி, கூச்சங்க பெய்ய மச்சி, பெய்ய மச்சி, நீ வேலை கூடல, நீ ஆக போய் தச்சு போய் நாளை காய மச்சி. இல்ல இல்ல இல்ல, இது கஞ்சற. அப்பா வேலை புடிச்சல அதானே? எந்திரிப்பா. யாரா அவன்? கால புடிச்சு காது மட்டும் பளிச்சு கேக்குது இவனுக்கு. அது எப்படி? காது கேக்கும், வாய் மட்டும் ரிப்பேர். அது எப்படிப்பா? அழுவுறே புரியுது. அது பெரிய கதையா? பெரிய கதையா? சின்ன வைச்சான். சின்ன கதையா? என் சின்ன வைச்சான். உன் சின்ன வயசுல? திவாலி. வாலியா? திவாலி. பெரிய வாலியா? உன்னை கஞ்சிஞ்சா ரொம்ப இஞ்சோ நீ ஜாலி. தீபாவளி பட்டாசு விட்டியா? சின்ன வயசுல தீபாவளி இன்னைக்கு பட்டாசு விட்டுருக்க. அப்புறம் ஜங்கு சக்கா. ஜங்கு சக்கா? ஜங்கு சக்கா? ஜங்கு சக்காவா? நினைச்சு வாயில போட்டுட்டாங்க சார். பேச்சு போச்சா? முழுங்கறது முழுங்கறிய, ஆனை வெடியா பார்த்து முழுங்கி இருந்தீன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும்ல. அழுகுறாங்க. என் அப்பா அப்படியா? ஐயோ, அவங்க அப்பா அப்படிதாங்க செத்து இருக்கிறாரு. இவங்க குடும்பமே வெடி குடும்பம், நம்ம குடும்பம் குடி குடும்பம். நல்ல வைத்தம், நல்ல வைத்தம். என்ன பார்த்தா ரொம்ப பரிதாபமா இல்லீங்க? இருக்கு. அப்ப இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீங்க கெஞ்சாதீங்க, நீங்க முதல்ல அப்ப ஒரு வேலை போட்டு கொடுங்க. மணி என்ன பாச்சே? 12:30. யோ, பாரு திறந்திருப்பான் மாயா. அம்சமான சமயக்காரி இருக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஊமையா இருக்கவே ஒத்துட்டு இருக்க மாட்டேன்டா. வியாதியில ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், இவகிட்ட மட்டும் பேச்சு வர மாதிரி வச்சுக்கலாம். நீங்க விஷமம் பண்ண கூடாதுன்னு தான் ஊமையா நடிக்க சொன்னேன். ஏட்டா வாயில ஏடா விஷமம் இருக்கு? உனக்கு உடம்பு பூரா இருக்கடா. நான் சொல்லல, சமையல்காரி சரசு இவதான். யார் யாது? என் ஃப்ரெண்டு, பேரு ஜம்பு. அந்த ஆள் பேர் எதுவா இருந்தா எனக்கு என்னையா? உன் ஃப்ரெண்ட் எல்லாம் எதுக்கே சமையல் கட்டு கூட்டிட்டு வர? சமையல்காரன சமையல் கட்டு கூட்டு வராம வேற எங்க கூட்டு வருவாங்க? சமையல்காரனா? எதுக்கு? வேலை போயிடுமேனு பயப்படாத, உனக்கு கூட மாட உதவியா இருக்கணும்னு தான் ஐயா கிட்ட சொல்லி நான் சேர்த்தேன். ஓகே. இத பாரியா, முன்ன பின்ன தெரியாத ஆளோட சேர்ந்து என்னால வேலை செய்ய முடியாது. இத போய் ஐயா கிட்டே சொல்றேன். சரசு சரசு, இரு இரு, நீ ஐயா கிட்ட போய் சொன்னா இவனுக்கு வேலை போயிடும். பாவம் ரொம்ப நல்லவன், ஊமை. ஊமையா? ஆமா. இவன ஊமைங்கிறதுனால உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அதுல விஷயம் இருக்கு, அத அப்புறமா சொல்றேன். இத பாரியா, நீ ஊமைங்கிறதுனால உன்னை உதவிக்கு வச்சுக்கிறேன், ஆனா ஒழுங்கா இருக்கணும். ஆமா. என்ன சொல்றாரு? வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யறானா? வாயும்
மாமா இவர் பிறவிலே ஊமையா இல்ல நடுவுல வந்ததா? நடுவுல வந்ததா. எப்படி? தீபாவளி அன்னைக்கு பாலியில தங்கசி தங்கசி தேவி நினைச்சி ஜங்கு ஜக்காங்க ஜங்கு ஜக்கா ஆய மூச்சு மூச்சு என்ன சொல்றாரு? இப்பதான் நான் ஹல்ல கேட்டேன், இன்னொரு தடவை கேட்டா நான் செவிட ஆயிடுவேன். நீயே கேட்டுக்க சொல்டா. ஜுமாலி ஜுமாலி ஜங்கு ஜக்காங்க ஜங்கு ஜக்கா என்னடா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா? ஒண்ணு இல்லப்பா. மாப்பிளே அவ்வளோ தெரியுமா உங்க என் தியேட்டரையே வைக்கிறேன். எது ஊர்ல இருக்கிற தியேட்டரா? எஸ். ஓகே, அப்ப நான் என்னுடைய கூர் கெஸ்டேட்டை வைக்கிறேன், நம்ம போய் வேட்டையாடுவோம். ஓகே ஃபைன். ஓகே திருப்பு. டுடுங் 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 டுடு டுடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடுத்த வருஷம் பூரா நம்ம தியேட்டர்ல ஃப்ரீயா சினிமா பார்க்கலாம். அடல் சொல்லி படத்துக்கு சின்ன பசங்க எல்லாம் விடுவோம். ஓகே ஓகே சாரி காட்டு. பெட்ரோல் லாரி மோதல். பெட்ரோல் லாரி மோதல். ஸ்கூட்டரில் சென்ற கணவன் மனைவி சாவு. ஸ்கூட்டரில் சென்ற கணவன் மனைவி சாவி. அவர் சொல்றது புரியுது. இந்தியன் ஆயில். மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி வரல. ஏமணி என்ன அந்த மோட்டார் மெக்கானிக்க கூட்டு வா போ. என்ன அவசரம்? பேப்பரை படிச்சுட்டு போறேன். பங்களாலாம் பெருசா இருக்குன்னு பாக்குறியா? பங்களா பெருசாதான் இருக்கு, ஆனா அலங்கோலமா இருக்கு. லூலாம் படை தூசி சிச்சி சிச்சி. நீ புதுசா பாக்குற, எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சுமா. இத்தனை பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ண கூடாதா? அட நீ ஒண்ணு, இதை விட முக்கியமான வேலை அவங்களுக்கு இருக்கு. பத்திரிக்கை படிக்கிறது, சீட் ஆடுறது, பக்கத்து வீட்டு பொண்ண சைட் அடிக்கிறது, திங்கிறது, தூங்குறது. இத பாருமா, எங்க முதலாளியா சும்மா இருக்கும்போது நீ யாருமா எங்களை கேக்குறதுக்கு? முதலாளி சும்மா இருந்தாருன்னா நீங்க எல்லாம் சோம்பேறிங்களா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்க. கடக்கி கேக்குறதுக்கு நீ யாரு? மோட்டார் ரிப்பேர் சொல்லிட்டு போக வேண்டியது தானே? கடக்கி நான் இப்ப என்ன சொல்லிட்டே இப்படி ரோசம் வருது? இந்த ரோசத்தை உங்க வேலையில கட்டுங்க. இது மட்டும் என் வீடா இருந்தா இங்க நடக்கறதே வேற. ஒரு பொம்பளை இல்லனா அந்த வீடு எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு உதாரணம். ஏமா எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பொம்பளையா தெரியலையா? புடவை கட்டிக்கிறவங்க எல்லாரும் பொம்பளைங்களம்மா. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறவங்க தான் பொம்பளைங்க.